வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் அருமையான ஒரு சட்னி தான். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடலாம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாயை எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் மீடியம் சைஸாக நல்ல பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்துருக்கேன். நீளமாக நறுக்கிறது எடுத்துக்கலாம். இது கூடவே இந்த அளவுக்கு ஒரு சின்ன சுண்டக்காய் சைஸுக்கு புளி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இது வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் புதினா சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி எண்ணெயும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். இது வந்து அமர்த்திடலாம். அமர்த்திட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சட்னி நல்லா நைஸாக அரைச்சாச்சு. வெங்காயம் வதக்குன அதே கடாயில் எண்ணெய் இருக்குது. நான் எண்ணெய் வந்து எக்ஸ்ட்ரா ஊற்றலை. வந்து கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்துக்கலாம். வந்து கேஸ் அமர்த்திடலாம். அமர்த்திட்டு நம்ம அரைச்சி வச்ச சட்னியை இதை சேர்த்துக்கலாம். ரொம்ப கொதிக்க விடணும் அவசியம் இல்லை. எண்ணெய் நல்லா வதக்கிட்டோம். அதனால் அந்த சூட்டிலே பறக்கணும்னா போதும். இப்போ பாருங்கள், சட்னி ரெடியாகிடுச்சு. சுட சுட இட்லிக்கு இந்த மாதிரி சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். எக்ஸ்ட்ரா ரெண்டு இட்லி சாப்பிடுவீங்க, அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே காம்பினேஷன் வந்து இந்த சட்னி ரொம்பவே பொருத்தமாக இருக்கும். ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.